விசுவாசம் நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதியும் தடைகளை உடைத்துப்படும். இயேசுவின் நாமமயப்படுவதாக. ஆம். ஒன்று சாமுவேலின் புத்தகம் 23 ஒன்று சாமுவேல் 23. இதோ பெலிஸ்தர் கோகுலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறது. கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கோகுலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீது மனசரை அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும் பொழுது பயப்படுகிறோம், நீங்கள் பெலிஸ்தர் சேனைகளை எதிர்ப்பதற்கு கோகுலாவிற்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கோகுலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அந்தபடியே தாவீது தன் மனசரை கூட்டிக் கொண்டு கேகுலாவுக்கு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களின் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகுலாவின் குடிகளை ரட்சித்தான். அகிமலேக்கின் குமாரனாகிய அவியாட்டார் கேகுலாவில் இருக்கிற தாவீதனிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத் இருந்து தாவீது கேகுலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை தன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்ப்பாக்களும் உள்ள பட்டணத்துக்குள் பிரவேசித்தனால் அடைபட்டிருக்கிறான் என்று சவுல் சொல்லி தாவீதை அவன் மனிதரை முட்டியை போடும்படி கேகுலாவுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் யுத்தத்திற்கு அழைப்பித்தான். தனக்கு பொல்லாப்பு செய்ய தவுள் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட பொழுது அசர்நகை அபியத்தரை நோக்கி, ஏபோத் இங்கே கொண்டு வா என்றான். அப்பொழுது தாவீது இஸ்ரவேல் என்றவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகுலாவுக்கு வந்த நிமித்தம் பட்டணத்தை அதிகளிக்க வகதியிடுகிறான் என்று உமது அடியனாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன். கேகுலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ, உம்முடைய அடியான் கேள்விப்படி வருவானோ, இஸ்ரேவேல் என்றவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். கேகுலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்புக் கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார் என்றார். ஆகையால் தாவீதும் ஏறக்குறை 600 பேராகி அவன் மனுஷரும் எழும்பி கேகுலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகுலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது நான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டேன். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தங்கியிருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டு தன் 400 தாவீது அறிந்தபடியினால் தாவீது சீப் வனாந்தரத்தில் ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலன் குமான யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவினிடத்திற்கு போய் தேவனுக்கு முன்பாக கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பார், அப்பொழுது நான் உமக்கு ரெண்டாவதாக இருப்பேன், அப்பொழுது அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ண பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தான தன் வீட்டிற்கு போனான். பின்பு சீப் ஊரார் கபியில் இருக்கிற ரவனிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எசிமோனுக்கு தெற்கு ஆவிலா என்னும் மலை நாட்டில் உள்ள அரணைப்பான இடங்களில் ஒழித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்பொழுதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றான். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தய வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்விக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னான் என்று விசாரித்தது அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் தான் ஒழித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு வாய் நிச்சயமாய் செய்து எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களுடைய கூட வந்து அவனை தேசத்திலே இருந்து யூதாவில் இருக்கிற சகல் ஆயிரங்களுக்குள்ளே அவனை தேடிப்போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு பின்னாலே ஊருக்கு போனார்கள். சாவீதும் அவன் மனசரி எசிமோனுக்கு தெற்கான அந்த வழியாகிய மகோன் மனாந்தரத்திலே குடியிருந்தார்கள். சவுலும் அவன் மனசரும் தாவீதை தேட வருகிறாள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் கண்மையென்று இறங்கி மகோன் மனாந்தரத்திலே தங்கினான். சவுல் வெளிப்பட்டு மகோன் மனாந்தரத்தில் தாவீது பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்து நிமித்தம் தாவீது அவன் மனுஷருக்கும் மலையில் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாக அவர்களை விளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நிச்சயக்கரமாக வரும் பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார். ஆனாலும் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மோலி கோர்ட் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதி உள்ள அரணிப்பான இடங்களிலும் தங்கினான். அதிகாரம் 24.
சவுல் வெளிச்சேரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த பொழுது தாவீது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்திலே இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரேல் அனைத்து தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளிடம் வன்மலையின் மேல் தேடப்பட்டு போனோம். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவனை வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜாலிக்கு போனான். தாவீதும் அவன் ஜனங்களும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி நீ அவருக்கு செய்வாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நான் இதுதானே என்றார். தாவீது எழுந்திருந்த பொழுது சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்து கொண்டு அறிந்து கொண்டது நிமித்தம் அவன் தன் மனதிலே அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக, அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை கையின் சவுலின் கீழ் எழும்ப ஒட்டாமல் எல்லா வார்த்தைகளிலும் அவர்களை தடைப்பட்டினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். அப்பொழுதும் தாவீது எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்கை போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபொழுது தாவீது தரையில் விழுந்து கண்டு வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உனக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிறான். மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் உன் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமே என்றேன். என் தகப்பனாகிய தகப்பனே பாரும் என் கையில் இருக்கிற உம்முடைய வாசலின் தொங்கலை பாரும், உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சால்வின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரே என் பிராணனை வாங்காதே, வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாயாக, உம்முடைய பேரில் நான் கைப்படுவதில்லை. முதியோர் வழியை போயபடியே ஆனதோ உள்ள வழி சொற்படியே ஆகாதவனிடத்தில் ஆகாமையும் பிறப்பிக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. சிறுவன் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தள்ளுப்பூச்சியா? நீர் எனக்கு பின்தொடருகிறீர். கர்த்தர் நியாயாதிபதி இடத்திலும் எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்க்க எனக்காமல் வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலுடைய சொல்லி முடிந்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதோ இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான். தாவீது அவரை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமானாய், நீர் எனக்கு நன்மை செய்தாய், நானும் உமக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்தார், நீ என்னை கொண்டு போடவில்லை. ஒருவன் தன் மற்றவனை கண்டுபிடித்தால் அவைகள் சாகுமே சுகம் கண்டுபிடித்தல் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உன்னை நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரம் உன் கையில் நிலை பெறப்படும் என்றும் அறிவேன். இப்பொழுது நீ எனக்கு பின்வருக்கும் என் சந்ததியை போதிப்பதுமில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பேரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தரின் மேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அவன் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அன்றே அரணிப்பான இடத்திற்கு ஏறிப்போனார்கள். அதிகாரம் 25. சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்திருந்து அவனுக்கு துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனை வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறைகளில் அமை இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்படியே கர்மேல் மேலிருந்த நாடுகளை மயிர்கத்திருத்தி கொண்டிருந்தான். அந்த மனுஷருக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பேர். அந்த ஸ்திரீ மகா ரூபவதியும் புத்திசாலியுமாக இருந்தால் அந்த புருஷனும் முழரிடனும்
துர்கதனுமாயிருந்தான். அவன் காலைப்புடைய சன்னதியான நாபால் என்னும் ஆடுகளை மயிர்கத்திருக்கிற செய்தியை வனாந்தெடுத்திருக்கிற தாவீது கேட்ட பொழுது, தாவீது 10 வாலிபர்களை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் போர் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீ வாழ்க, உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்குள் சமாதானமும் உமக்கு உண்டான எல்லா பெற்றிருக்கும் சமாதானம் உண்டாவதற்கு அவனை வாழ்த்தி, இப்பொழுது அவர்களை மயிர்கத்திருக்கிறார்கள், உம்மிடத்திலே இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பரில் எங்களோடு இருந்தார்கள். அவர்கள் கப்பலின் மேல் கர்மேலின் மேலிருந்து நாளெல்லாம் நாங்கள் உம்மை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். அதனால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். நல்ல நாளிலும் எவ்விதமாக உம்முடைய கைக்கு உத்தரவுகளை உம்முடைய ஊழியக்காருக்கும் உம்முடைய குமாரனுக்கும் தாவீதுக்கும் கொடுக்கும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். தாவீதின் வாலிபரும் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலினிடத்தில் சொல்லி பின்னென்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரனாக பிரதித்திரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் மகன் குமார் என்பவன் யார், தங்கள் எஜமானை விட்டு விடு போய்விடு, வேலைக்காரர் இந்த நாளில் அநேகர் உண்டு, அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளையும் பயன்படுத்துகிறவனாக தான் அடித்து அவனை சாவாம் அடித்து சமையல் பண்ணுகிறதையும் எடுத்து இஸ்ரேல் எடுத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்றார். தாவீதின் வாலிபர் தங்களின் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் வஸ்திரத்தை பார்த்து, நீங்கள் அவருக்கு உங்கள் பட்டயத்தை நீட்டி கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் தங்கள் பட்டயத்துக்குள் கொண்டு போட்டார்கள். தாவீதும் அவர் பட்டயத்துக்கு எதிர்கொண்டான். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்ஸுக்களை அண்டையிலே இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரர்களாக ஒருவனும் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயில் தன் நம்முடைய புருஷனாகிய சுகதியை அறிவிக்க நாவீது வனாந்திரத்தில் ஆட்களை அனுப்பினார். அவர்கள் பேரில் சீட்டு விழுந்தது. தம்முடைய எஜமானாகிய சுகசேதி விசாரிக்க தாவீது வனாந்திருந்த ஆட்களை அனுப்பினான் என்று அவர்கள் பேரில் அவர்கள் சீறினார்கள். அந்த மனுஷர் எங்களுக்கு மிகவும் உக்கரகனமாக இருக்கிறார்கள். நாங்கள் செவிகள் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடனமாடி நாளெல்லாம் அவர்கள் எங்கள் வருத்தப்படுத்தினது போல நாம் நமது பொருள்களில் ஒன்றுக்கும் காணாமற் போனதில்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவைகளிடத்தில் இருந்து நாளெல்லாம் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாக இருந்தார்கள். இவ்விதமாக இப்பொழுதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார்கள் மேலும் நிச்சயமாக ஒரு பல்லாப்பு வருகிறது இருக்கிறது. இவரே ஒருவர் நம்முடைய கூட பேசக்கூடாத விடைக்கு பேலியாளன் மகளாக இருக்கிறார் என்றான். அப்பொழுது அதிகாவில் தீவிரமாக 200 வெள்ளாட்டு காலையும் தீவிரமாய் அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சங்களையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிட்டையும் வட்டலாகப்பட்ட 100 திராட்சை குலையும் வட்டலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரனை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி எஜமான் அனுப்பினான். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதியின் மேல் ஏறி மலையின் மறைவிலே இறங்கி வருகையில் ஏதோ தாவீதும் அவள் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தார்கள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாக காப்பாற்றினானே, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரிலே விடும் நீர்விடும் ஒரு நாயை முதலாகிய பொழுது விடிய மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவனை தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்காக சரியாகவும் அதற்கு அகிதமாகவும் செய்ய கடவுளே என்று சொல்லியிருந்தான். தாதிப்பாயில் தாவீதை என் கண்கையில் தீவிரமாக கழுதையை விட்டு இறக்கி தாவீதுக்கு நேராக அறையில் தங்க போகிற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து
என் ஆண்டவனே, என் பாதம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளாகிய வார்த்தைகள் நீ கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியான் தமது செவி கேட்கும் பொருட்டும் என் ஜனத்தண்டிலின் நீர் எங்கள் நாபாலின் என் ஆண்டவனே ஆகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. அவனுடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்பொழுதும் என் ஆண்டவன் நீர் இருக்கும் இரத்தம் சிந்தும் வரவும் உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தர் உம்முடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். உம்மோதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல் ஆக கடவர்கள். இப்பொழுதும் உமது அடியான் என் ஆண்டவனுக்கு சொல்லி வந்த என் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனைப் போல பின்பற்றுகிற வாலிபர்களுக்கு கொடுப்பீராக. அப்படி உமது அடியானின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய தங்களை நடந்து போகிற அவராமே, நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மாலே காணப்படாதிருப்பேன். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடுகிற ஒரு மனுஷன் எழுப்பினாலும் என் ஆண்டுடைய அந்த தேவனாகிய கர்த்தன் ஆதாதிலே இருக்கிற ஜீவனைக்களுடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும் உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனித்து வைத்து எறிந்தாற்போல எரியப்பட்டு போகும். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையினால் எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்தது போலவே அவனுக்கும் அது உம்மை நியமிக்கும் போதும் நீ விருதாவாய் இரத்தம் சிந்துதலும் என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காமல் இருந்ததுண்டானால் அவன் பொழுது அவன் ஆண்டவனாவுடைய துருக்கமும் இராது, மரண இடமும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உம்முடைய அடிகளுடைய நினைப்பாராக என்றார். அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன் இனத்தார் ஒன்றும் சந்ததி அனுப்பினேன், இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் இரத்தம் சிந்த வரத்தும்படிக்கும் என் கை வழியே போகாதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாக என்னை சந்திக்க வராமல் இருந்தேயானால் பொழுது விடிய மட்டும் நீ தகப்பனுக்கு ஒரு பொழி விடுதிமலுக்கு நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவன் கையிலே வாங்கி கொண்டு அவனை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போயிதோ, நான் என் சொல்லை கேட்டு என் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபொழுது இதோ ராஜாவினிடத்திற்கு ஒப்பான ஒரு விருந்துக்கு அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களி கூர்ந்திருந்த அவன் மிகவும் வெறித்து போயிருந்தன். ஆகையால் பொழுது விடிய மட்டும் வீட்டிலே நடந்து தன் அவன் இருதயம் களித்திருந்தது. அவனை மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடிய மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரணம் ஒன்றை அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பொழுது அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை தவனுக்கு அறிவித்தான். அப்பொழுது அவள் இருதயம் அவளுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல ஆனான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செய்தான். நாபால் செத்துப்போன தன் செய்தி அவனுக்கு வெளிப்பட்ட பொழுது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து நம்முடைய அடியானுக்கு பொல்லாப்பு செய்யும் அதைப்படிக்கு தரித்திரருக்கு அவன் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தரித்திரருக்கு பொல்லாப்பு தரித்திரருக்கு ஸ்தோத்திரம் தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்பி வரப்பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலே விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேசி தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் கர்மேலில் இருக்கிற அபிகாயிலிடத்தில் வந்தார்கள். தாவீது அவனை நோக்கி, விவாகம் பண்ண மனதாய் எங்களை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அவளோட சொல்லுகிற போது அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகங்கொப்புற விழுந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களையும் கழுவத்தக்கதாக பணிவிடை செய்கிறவனாகிய அவருடைய அடியாள் என்றான். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டி கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு
மனைவியானாள். இஸ்ரேல் ஒராளான அகினோவாவையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியாகலானார்கள். சவுல் தாவீது மருமனையாட்டியாகிய மீகாள் என்னும் தன் குமார்த்தியை காலியும் குமாரனாகிய வாலியூசின் குமாரனான பல்த்திக்கு கொடுத்திருந்தார்கள். நாம் செவிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நிறங்களோடு இடைபட்டு இந்த வாட்டி வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஆசிரியர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். மக்கே மகிமையும் கனவு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.